அஜய் குமார் வர்சஸ் சர்தார் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா சர்தாரோட ஸ்ட்ரென்த் அவருடைய ஃபைட்டிங் சீன்ல வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு ஆலையை தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். பட் இதை விட அஜய்குமாருக்கு அதிகம் தான். ஏன்னா ஒரு பனிப்பாறையை திருப்பி போடக்கூடிய அளவிற்கு மரத்தையே தூக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் பொறுத்தளவு அஜய்குமாருக்கு தான் அதிகம். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஜய்குமாருக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும், கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும், அண்ட் ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியும். அண்ட் இதையும் தவிர்த்து டாக்டர்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு யார் ஃபேஸ் சர்ஜரி பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் சர்தாருக்கும் நல்லா ஃபைட் பண்ண தெரியும், கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும், அண்ட் எப்படிப்பட்ட லாக்கரையும் திறக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கும். அண்ட் யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு உடனே உடனே கெட்டப் சேஞ்ச் பண்ண தெரியும், அண்ட் டிராயிங்கும் நல்லா வரைய தெரியும், அண்ட் கப்பலும் ஓட்டியிருப்பாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஸ்கில்ஸ் பொறுத்தளவு சர்தாருக்கு தான் அதிகம். அண்ட் ஐக்யூ லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருடைய ஐக்யூமே படத்தில் வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஐக்யூ லெவல் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஸ்டாமினா அப்படின்னு பார்க்கும்போது சர்தாரோட ஸ்டாமினாவை படத்தில் வெளிப்படுத்தினாலும் இதை விட அஜய்குமாருக்கு தான் அதிகம். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது அஜய்குமாரோட ஃபைட்டிங் ஸ்பீடை இந்த ஒரு ஃபைட்டிங் சீனில் அல்டிமேட்டாவே காமிச்சிருப்பாங்க. பட் கிளைமேக்ஸ் சீனில் அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் சர்தாரோட ஃபைட்டிங் ஸ்பீட் படம் முழுவதுமே அல்டிமேட்டாக இருக்கும், ஒரு அடி கூட அவர் மேலே விழுந்திருக்காது. அந்த அளவுக்கு அவருடைய ஃபைட்டிங் ஸ்பீட் இருக்கும், எத்தனை பேர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடு பொறுத்தளவு சர்தாருக்கு தான் அதிகம். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்தாருக்கு அவர் பார்க்கக்கூடிய வேலையே வீக்னஸாக இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய குடும்பம் அழைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அண்ட் அஜய்குமாருக்கு அவருடைய மனைவி வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஈக்குவலான பவர்ஃபுல் கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு இந்த வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.